ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பறவையின் பாடல் அப்படிங்கிற இந்த தொடர் மூலமா இப்ப எல்லா ஆசிரியர்களும் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து, அதாவது ஐயாவால் கிடைத்த அக விடுதலையை பகிர்ந்து வருகிறார்கள். சோ அந்த வழியில இப்ப என்னுடைய அனுபவத்தை இன்னைக்கு பகிரலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து இந்த பகிர்தலுக்கான காரணம் வந்து இந்த அனுபவம், அதாவது ஒருவரோட அனுபவம் இன்னொருத்தருக்கு எந்த வகையிலுமே நேரடியா சப்போர்ட் செய்யாது. ஆனா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தும். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த அனுபவத்துக்கு வந்து இதை பொருத்தி பார்க்கும் போது உங்களுக்கு எளிமையா இந்த புரிதல் வந்து உள்ள போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கடவுள், ஆன்மீகம் இதை பத்தி எல்லாம் ஒரு கருத்தை வந்து இந்த சமூகமும் மதமும் போதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி இந்த சமூகத்துல வந்து ஒரு சாதாரணமான ஒரு குழந்தையா நானும் இருந்தப்ப எனக்கு புரிஞ்ச கடவுள் என்னவா இருந்தது அப்படின்னா, என்னுடைய பள்ளி காலங்கள்லயும் கல்லூரி காலங்கள்லயும் இருந்த புரிதல் எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டா சாமி கண்ணை குத்திடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு அந்த புரிதல் இருந்தது. அப்ப வந்து உடனே நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், என்ன பாஸ் பண்ணிடு இப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறது சாமி கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல்ல வந்து என்னுடைய இது வாழ்க்கை பயணம் இருந்துட்டு இருந்தது. அப்ப நான் முதன் முறையா திருமணத்துக்கு முன்பு நான் சந்தித்த நண்பர் வந்து எனக்கு வந்து ஓஷோடைய புத்தகத்தை கொடுத்திருந்தார். சோ அதுதான் எனக்கு ஆன்மீகத்தினுடைய முதல் இதா புத்தகமா வழங்கப்பட்டது. அது வரைக்கும் எனக்கு ஆன்மீகம் பத்தி எதுவுமே தெரியாது. அப்ப அதை படிக்கும் பொழுது எனக்கு, அதாவது ஓஷோடைய கருத்துக்கள், அதுவும் அது அந்த புத்தகம் பேர் வந்து ஞானத்திற்கு ஏழு படிகள்னு சொல்லி, அப்ப அது எனக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்துல அப்படின்னா ரொம்ப புரியவே இல்லை. ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது, நீ கடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு, அதாவது மீன் வந்து எப்படி கடலுக்குள்ளேயே இருந்துட்டு கடலை தேடுதோ அது மாதிரிதான் நம்ம கடவுளை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுல ஒரு லைன் இருந்தது. அது மட்டும் எனக்கு புரிஞ்சது. என்ன புரிஞ்சதுன்னா, ஓ அப்ப வந்து நம்ம வந்து கடவுளுக்குள்ளதான் இருப்போம் போல, நம்ம வந்து அந்த பயணம் வந்து நானும் கடவுளும் வேறில்லை போல, அந்த மாதிரியா மீனும் கடலும் மாதிரி நான் எனக்கும் கடவுளுக்குமான நெருக்கம் இருக்கு போல அப்படிங்கிற ஒரு புரிதல் மட்டும் எனக்கு கிடைச்சது அந்த புக்ல. மத்தபடி அந்த புக் எதுவுமே புரியல அந்த அந்த காலகட்டத்துல. அப்ப அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தின அந்த நண்பரை தான் வந்து என்னுடைய கணவரா என்னுடைய வாழ்க்கையில வந்து இணைந்தார். சோ அவருடைய மூலமா அவர் ஓஷோவை பற்றி அவர் படித்த விஷயங்கள் எல்லாம் பகிர ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம், ஞானம் பத்தியும் சில விதமான புரிதல்கள் பத்தியும் தெரிய ஆரம்பிச்சு நான் வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கி அதோட படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எங்களோட வீட்டுல வந்து என் கணவருடைய தம்பி வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அப்ப என்னுடைய தங்கைக்கு தான் திருமணம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல வந்து ரொம்ப 8 மாசத்துலயே அந்த இறப்பு வந்து எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணோம்னா, ரொம்ப அதாவது எல்லாருமே மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவோம் இல்லையா, அப்படியே இந்த உலகமே ஒரு மாயை மாறி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்ப தோணுச்சு. அப்ப இங்க என்ன நடக்குது, பிறப்புனா என்ன இறப்புனா என்ன, ஏன் ஒருத்தவங்களுக்கு இப்படி நடக்குது ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் இப்படி நடக்கல ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சுது. அப்ப வந்து அந்த நம்ம துன்பம் தானே நம்மள வந்து அதிகமா நம்மள வந்து தேட வைப்போம், என்ன நடக்குது பிறவிகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிறப்புக்கு அப்புறம் மனித உயிர் எங்க போகுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நான் தேட ஆரம்பிச்சேன். அப்ப வந்து நித்யானந்தர் வந்து பிரபலமா இருந்த காலகட்டம்ல அந்த மெடிடேஷன் இதுக்கு போக ஆரம்பிச்சு. அப்ப பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த மெடிடேஷன், அந்த தியான முறைகள், 45 நிமிடம் வச்சிருந்த அந்த தியான முறைகள் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அவருடைய புத்தகங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ ஒரு 6 மாச காலகட்டத்துல வந்து இந்த பிரச்சனையில இருந்து, அதாவது மன ரீதியான பாதிப்புகள்ல இருந்து கொஞ்சம் நாங்க வெளியில வர ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இந்த டிராவல் அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பிசினஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சு,
அது மாதிரி போக ஆரம்பிச்சு, பொருளாதாரத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல அது பக்கமா போக ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதும் இந்த புத்தகம் படிக்கிற இது வந்து தொடர்ந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டம்ல விபாசனா வந்து அறிமுகமாச்சு. அப்ப வந்து ஹீலர் பாஸ்கர் மூலமா விபாசனா தெரிய வந்த உடனே அது அதுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் கிளாஸ் போய் அட்டன் பண்ணேன். அடுத்தது ஒரு 10 நாள் கிளாஸ்னு ஒரு 20 டேஸ் போயிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அப்ப எனக்கு வந்து அது அதிகமான மெடிடேஷன் நான் பண்ணும்போது அங்க உட்காந்து அப்படியே சின்சியரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணும்போது அது எனக்கு வந்து பாடி ஹீட் ஆச்சா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து ரொம்ப தலைவலி அதிகமா இந்த இடத்துல எல்லாம் வர ஆரம்பிச்சு. அப்ப ஆனா எனக்கு அறிமுகப்படுத்தின நண்பர்கள் எனக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அதை பத்தி சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க போயிட்டு இருக்க அத அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. அப்புறம் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அதாவது ஒருத்தருக்கு பொருந்துற விஷயம் இன்னொருத்தருக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வேற வேற, நான் வந்து வேற ஏதோ விதமா எனக்கு புரியறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரமணருடைய டீச்சிங்ஸ் புக்ஸ் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அது வந்து அந்த நான்யார் மெடிடேஷன் எல்லாம் பண்ணல, பட் அந்த ரமணருடைய உபதேசங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது இன்ஸ்பயர் ஆகி படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்லூர் ரஹ்மான் அவர்களுடைய கருத்தை எல்லாம் படிச்சிருக்கேன், நான் அதாவது கேட்டிருக்கேன், நிறைய அவர் பேசுற யூடியூப் வீடியோஸ் கேட்டிருக்கேன். அப்புறம் வந்து பிஎம்சின்னு சொல்லிட்டு பிரமிட் மெடிடேஷன் சென்டர் சொல்லிட்டு அங்க போயிட்டு அந்த சுவாசத்தை கவனிக்கிற இது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் அந்த பிரமிட்ல போயிட்டு ஒரு 45 டேஸ் தொடர்ந்து மெடிடேட் பண்ணோம். அப்ப அது வந்து அதுலயும் வந்து நிறைய பேர் வந்து பல விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க, பட் எனக்கு அது மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகும். அப்ப சரி அப்ப வந்து அந்த பயணம் அப்படியே போயிட்டு இருந்தது அந்த பயணம். அதுக்கப்புறம் வந்து வேதாத்ரி மகரிஷியுடைய யோகா செஷன் போயிட்டு அட்டன் பண்ணிருந்தேன். அப்புறம் அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அதுல போயிட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கு வந்து இந்த மாதிரி நான் போயிட்டே இருக்கும்போது அப்புறம் வாசியோகம் மட்டும்தான் எடுக்கல, ஏன்னா வந்து அது கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால எனக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இந்த இந்த டிராவல்ல வந்து நான் நிறைய புத்தகம் படிச்சுட்டே இருப்பேன். ஜேகேயோட புக்ஸ், டீச்சிங்ஸ், அப்புறம் ஓஷோட புக்ஸ், ரூமி புக்ஸ், கலில் ஜிப்ரான் அந்த மாதிரி நிறைய பேரோட தான் படிச்சுட்டு இருப்பேன். அதுல வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் உள்ள புரிஞ்சுக்கிட்டே இருந்தது, ஆனா வந்து அது எனக்கு எப்படி எப்படி என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அது அது ஒரு டிராவலா போயிட்டே இருக்க போது என்ன என்னன்னா நிறைய வந்து ஓஷோவுடைய கருத்துக்கள் வந்து நிறைய அதாவது உண்மையை நோக்கி இருக்கும், சொசைட்டிக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் இருக்கும். அப்ப வந்து அந்த அந்த உண்மையை நோக்கி இருக்கிற அந்த விஷயங்கள்லாம், தெளிவா இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் என்ன அதிகமா ஈர்க்கும் போது நிறைய எனக்கிட்ட இருந்த அந்த மாஸ்க் அந்த பொய் அதெல்லாம் உடஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு காலகட்டத்துல. அப்ப அந்த ஜேர்னில வந்து எனக்கு இவரு செந்தமிழனுடைய இயற்கை வாழ்வியல்னு சொல்லிட்டு அந்த ஊர் வாழ்வியல்லாம் அவர் சொன்ன இறை உணர்தலை வந்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு அந்த ஜேர்னி போயிட்டே இருந்தப்பதான் எனக்கு வந்து பகவத்தையாவுடைய ஞான முகாம் வந்து தெரிய வந்து இங்க சென்னையில வந்து ஞான முகாம் நடந்தது. அப்ப அட்டன் பண்ண வந்து அப்ப அந்த அந்த ஞான முகாம்ல வந்து எனக்கு உண்மையிலே அப்ப அவ்வளவா எதுவும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா வந்து என்னன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போனேன், சும்மா ஒரு ஃபன்னா பண்ணிட்டு இருந்தோம், அது சரியா நான் புரியல எனக்கு. ஆனா அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் எப்படியோ புரிஞ்சிச்சு. அதுல என்னன்னா பகவத்யா சொன்னது இந்த அகத்துல போராடாத புறத்துல வேலை செய் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு பொதுவா வந்து சொசைட்டிய பத்தின நிறைய கான்ஃபிளிக் இருக்கும் எனக்குள்ள, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் பொலிட்டீஷியன்ஸ் இப்படி இருக்காங்கன்ட்டு ஒரு கேள்வி இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருக்குமா. அப்ப எதுனாலும் நான் அகத்துல நிறைய போராடிட்டு இருக்கேன் அப்படின்றது அப்பதான் தெரிஞ்சது. அப்ப உன்னால முடிஞ்சா ஏதாவது ப்ரொடக்டிவா புறத்துல பண்ணு, அகத்துல போராடாத அப்படின்னு அந்த அந்த டே வந்து எனக்கு அந்த தெளிவு மட்டும் கிடைச்சது. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, இனிமே வந்து தேவையில்லாம அன்வான்டா சொசைட்டியோடைய கருத்துன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு உனக்குள்ள போராடக்கூடாது, ஏதாவது நல்லது செய்யணும்னா ப்ரொடக்டிவா அங்க புறத்துல ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் அன்னைக்கு எடுத்துட்டு, அதுக்கப்புறம்
ஒரு 1 month டைம் கொடுத்து அவங்க வந்து எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் மந்த். அப்ப அதுல வந்து இன்னொரு பாயிண்ட் கிடைச்சது வந்து சரவணன் சார் வந்து இந்த கார் ஓட்டுறத பத்தி சொல்லியிருப்பாரு அழகா. அவர் கார் ஓட்டி சக்சஸ் பண்ண கதை சொல்லியிருப்பாரு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அவரோட ஸ்பீச்ல இருக்கும், கேட்காதவங்க நீங்க போய் கேட்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் ஓட்டுறது சொன்னோடனே எனக்கு அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கு நான் டிரைவிங் கிளாஸ் எல்லாம் போய் கத்துக்கிட்டோம், எனக்கு பயம் மட்டும் போகவே இல்லை. அப்ப அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து உடனே சொல்றேன், இந்த மாதிரி எங்க வீட்டுல நீ காரை கொடுத்தா நான் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இன்னைக்கே ஓட்டிடுவேன், எனக்கு அவ்வளோ கான்பிடென்ட் வந்துருச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப வந்து இல்ல, அதாவது ரெகுலரா யூஸ் பண்ற கார் இல்லாம இன்னொரு கார்ல வந்து இன்சூரன்ஸ் இல்ல, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா ஓகேன்னு 6 மாசம் இன்சூரன்ஸ் போடவே இல்லை அந்த காருக்கு, சும்மா வீட்டுல இருந்ததால. அப்ப அந்த இன்சூரன்ஸ் போடுற வரைக்கும் நான் வந்து கார் கேட்டே இருப்பேன், போட்டு தரேன் போட்டு தரேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருந்தப்ப ஒரு நாள் என்னாச்சு, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு அந்த கார் எடுத்துட்டு போனோம். அப்ப கூட என் ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தாரு, ஆனா வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் எனக்கு அவரோட அந்த அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி கிடைச்ச அந்த தெளிவு எனக்கு வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நான் இங்க இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் ஓட்டிட்டு போனேன். அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நடுவுல அந்த பயோலா வரும்போது அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட். சோ இதுதான் நம்ம அங்க எடுத்துக்க வேண்டிய மெயின் பாயிண்ட். அதாவது அந்த பயம் எப்பவும் போல அந்த பயம் வரும், எல்லாமே வரும், ஆனா வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். உனக்கு என்ன வேலை, ஃபர்ஸ்ட் கியரை போடு, செகண்ட் கியரை போடு, பிரேக்கை போடு, ஆக்சிலேட்டர் மிதி, இது மட்டும் தானே உன் வேலை, அதை மட்டும் செய்ய அப்படின்னு நான் எனக்கு சொல்லிட்ட உடனே 25 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி அது ஒரு சாதனை. ஆனா நான் தனியா இன்னும் எடுக்கல, கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம், வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு சொல்றாங்க. கிளியரா தான் இருக்கு, கிளியரா தான் இருக்கு. சோ அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது அது புரிஞ்சுது. சோ இப்ப இதுதான் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்க்கும் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். அதாவது எது எது வேணா எதுனா சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளுக்கு அறிவிச்சுக்கணும். அதாவது அந்த மனசுக்கிட்ட நம்ம அறிவிச்சிடணும், நீ வந்து என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு தேவையானத மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா ஆக்ஷன்ல போக ஆரம்பிச்சுது. சோ அந்த மாதிரி வந்து அந்த புரிதல் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. அப்ப பகவத்தையா சொன்னதுல புரிஞ்சது வந்து அந்த அகம் புறம் கான்செப்ட் புரிஞ்சுது. அதுல வந்து மெயினா அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு அவரு. அப்போதான் அந்த 1 மாசம் கழிச்சு அந்த ஞான புரிதலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஒரு செஷன் வச்சாங்க. அப்போ அந்த ஞான புரிதலுக்கு வரும்போது அந்த கன்ஃபர்மேஷன் செஷன்ல போயிட்டு நான் கேக்குறேன், நீங்க அக்செப்டன்ஸ்ன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, எனக்கு அது புரியவே இல்லை, எப்படி அக்செப்ட் பண்றது அப்படின்னு. ஏதாவது ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா அது எப்படி அக்செப்ட் பண்றது, என்னால அக்செப்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி சூழலை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா நபர்கள் எல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ண சொல்றீங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும், அதாவது நீங்க ஒரு முடிவு எடுத்துருங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்துருங்க அப்படின்னு அவரோட சிம்பிள் டவுன்ல அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் ஐயோ என்ன இது, இவர் இப்படி சொல்றாரு எப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்ட்டு அது அது அந்த ப்ராசஸ வந்து மறுபடியும் அந்த கன்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த ப்ராசஸ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த அக்செப்ட் பண்றதுனா என்ன, அக்செப்ட் பண்றதுனா என்னன்னு. அப்ப வந்து ஓஷோடைய ஒரு புக்ல வந்து ஒரு ஒரே ஒரு மனிதரை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு பார், உன்னால மொத்த உலகத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிடைச்சது. அப்ப சரி இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர்கிட்ட இருந்து அதை நான் ட்ரை பண்றேன். அது மாதிரி ட்ரை பண்ணும் போது அதுல அந்த தெளிவு வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெளிவு வந்து உள்ள போகுது. அப்போ ஒரு ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு வந்து அது அது வந்து எனக்கு எனக்கு இப்படி ஒரு விடுதலை ஆயிருக்கே, மனசு வந்து இவ்வளோ ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுது அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா நான் வந்து எதுவுமே தெரியாம அது எனக்கு நடந்ததே தெரியாம இருந்துச்சு. அது எப்படி தெரிஞ்சதுன்னா ஒரு நாள் வந்து நான் எப்பவுமே அந்த ஒரு சண்டே ஆனா ஒரு கிளாஸ் போயிட்டு நான் வந்தேன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும் எனக்குள்ள. அன்னைக்கு வந்து அந்த ப்ரெஷரே இல்லை, அதாவது வெளியில போயிட்டு வந்தா ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த ப்ரெஷரே இல்லை. அப்ப நான் வந்து அந்த ஒரு எனக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாம ஒரு தன்மையை உணர்வேன்ல, அதை நான் வந்து தேடுறேன் உள்ள போயிட்டு, இந்த தன்மை வந்து எங்க அப்படின்னு நான் தேடுறேன். அதாவது அந்த ஒரு எப்பவுமே இருக்குமே இந்த மாதிரி நான் வெளில போயிட்டு வந்தா அது மாதிரி இல்லையே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் தேடும்போது ஏதோ எனக்கு ரொம்ப அது ரிலாக்ஸ்டா இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிருக்கு நமக்குள்ள அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து அந்த அந்த ரிலாக்ஸ்டா, அதாவது நான் நானாக இருப்பதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சது.
சோ என்கிட்ட நான் எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், நான் மிகச்சரியா இருக்கேன், நான் என்னவா இருக்கேனோ அதுல மிகச்சரியா இருக்கேன், என் கோபமும் அழகுதான் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த புரிதல் வந்து எனக்கு வந்துச்சு. சோ அப்ப வந்து எதுவுமே மாத்தாம அது அது வந்து அட்லீஸ்ட் இவரு ஓஸ்டோ கூட சொல்வாரு, அதாவது ஏதாவது நீங்க லவ்வுக்கு தான் உண்மையா இல்ல, அட்லீஸ்ட் உங்க கோபத்துக்காவது உண்மையா இருங்கன்னு சொல்லிட்டு. சோ நம்மளுக்கு வந்து இங்க லவ் பண்ணவும் தெரில கோவப்படவும் தெரில, ஒரு மாஸ்க போட்டுக்கிறோம் எல்லாத்துலயுமே ஒரு மாஸ்க். சோ அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்க்குள்ள லவ்ங்கிற பேர்ல குழந்தைங்க கிட்ட அப்பா அம்மா பண்றது வன்முறை மீறலா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் போது ஒரு அதாவது ஒருத்தருமே குருவா இருந்திருக்காங்க. பார்த்தா எனக்கு நெருங்கிய நட்புவட்டத்துல இருந்த எல்லாருமே எனக்கு குருவா இருந்திருக்காங்க. அதாவது அவங்களாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தான், கேஷுவலா பேசிட்டு தான் இருப்போம், ஆனா வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அப்படியே பேசுற போக்குல சொல்லி தரும் பொழுது அப்படியே வந்து இதுவாயிடுச்சு. இப்ப எனக்கு கிடைச்ச பாடம் இதுல என்னன்னா, அதாவது எது உண்மையோ அது உண்மையாகவே இருக்கிறது. ஓகேயா, அந்த உண்மை நம்மளுடைய கருத்துக்களாலோ நம்மளுடைய நம்பிக்கைகளாலோ மாறவே இல்லை, அது உண்மையாவே இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், நம்மளுடைய மனம் அப்படிங்கிற விஷயத்துல வச்சு நம்ம நம்மளோட பர்செப்ஷன் ஒன்று உருவாக்கி அந்த உண்மையை நமக்கேத்த மாதிரி வளைச்சு வளைச்சு பார்க்கணும், அதுதான் நம்ம வந்து தப்பு பண்றோம். அப்ப அந்த உண்மைய உண்மையா பாக்கணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அது அதை புரிஞ்சுட்டா லைஃபே ரொம்ப சிம்பிள் தான் இல்ல. இப்ப ஒரு விஷயம் இருக்குன்னா அது இருக்கு, அது அது இருக்க கூடாது, இருந்திருக்க கூடாது, அவன் ஏன் இப்படி இருந்தான், அவள் ஏன் இப்படி இருந்தா, அது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் தானே இங்க பிரச்சனையா இருக்கு எல்லாமே. அப்ப எதுவா இருக்கோ அதுவா அது இருக்கு, அவ்வளவுதான். அத அதுவா அதுவா மட்டும் பாக்குறது அழகா ஜே கே வந்து சொல்வாரு, ஆர்ட் ஆஃப் லிசனிங் பத்தி பேசியிருப்பாரு, அவரு ஆர்ட் ஆஃப் லுக்கிங் பத்தி பேசியிருப்பாரு, ஆர்ட் ஆஃப் லேர்னிங் பத்தி பேசியிருப்பாரு. அது ஆர்ட் ஆஃப் லுக்கிங் வந்து அப்படியே அது என்னவா இருக்கோ அதை அப்படியே பாக்குறது, அவ்வளவுதானே. அப்ப இங்க வந்து அது பகவத்யா கிட்ட கிடைச்ச ஒரு எளிமையான விஷயம் என்னன்னா, எதுவுமே வந்து அவர் மாத்தவே இல்லை, நமக்குள்ள வந்து எதையுமே மாத்தவே இல்லை. அதாவது நீ வந்து இப்ப பொதுவா நம்மளுக்கான கருத்துக்கள்லாம் என்ன வரும், நீ என்னவா இருக்கியோ நீ தப்பா இருக்க, நீ வந்து அன்பா இரு, அன்பா இரு. அப்ப வந்து நான் தேடுவேன் அன்பானா எங்க போய் எப்படி இருக்கிறது அன்பான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அன்பா இருக்க மாதிரி நிறைய வாட்டி ஃபேக்கா ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப அந்த அப்ப அன்புதான் நடிப்பா இருந்திருக்கு. அப்ப ஆக்சுவல் அன்பு என்னன்னே தெரியல, அது வேற விஷயம். அது தெரியாம அன்பா இருக்க மாதிரி எல்லாம் நடிச்சு ட்ரை பண்ணிருக்கோம். அப்ப அது வந்து ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் கோபம் கூட வந்து உண்மையா இருந்துட்டா ஓகே அப்படின்னா அது அந்த சனத்துல மறைஞ்சிரும்ன்றாங்க இல்லையா. சோ அது அதனுடைய இதே வந்து அரை வினாடி அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம். அதாவது இருக்கிறத இருக்கிறதா பேசுறது, திருச்சி பேசாம அப்படிங்கிறது தான் வந்து இப்ப எனக்கான பாடமா இருக்கு. இப்ப அது வந்து என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இந்த விஷயத்த கடத்துறதுக்கும் அந்த உண்மைதான் எனக்கு வந்து ரொம்ப பயன்படும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் நான் பகவதையோட அந்த இது புரிஞ்சுட்ட உடனே அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கவுன்சிலிங்காக ஒரு மேடம் மீட் பண்ண, பிரபா முரளின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம பகவத்யால கவுன்சிலிங் இது கூட கொடுக்குறாங்க. அவங்களோட கவுன்சிலிங் சென்டர் போகும்போது அவங்கதான் வந்து எனக்கு வந்து இந்த சைக்காலஜி இதை வந்து நீங்க கோர்ஸா எடுத்து பண்ணுங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க மூலமா நான் வந்து சந்திரசேகர் அவரோட சேர்ந்து ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அங்க அதுக்கப்புறம் வந்து ஜெரால் சார் வந்து என்ன டீச்சரா உள்ள அறிமுகப்படுத்தினாரு. சோ இந்த மாதிரி இவங்க எல்லாரும் எனக்கு அங்க வந்து நான் இந்த கருத்தை எப்படி வந்து எனக்கு புரிஞ்சதை நிறைய பேருக்கு நான் எப்படி கொண்டு போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்ப இவங்க மூணு பேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சோ இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அதாவது இது என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, இப்ப வந்து நம்ம எதையுமே குழப்பிக்காம இருக்கிறத இருக்கிறதா பாக்கணும்னு இன்னைக்கு நம்ம முடிவு பண்றோம்னா போதும், அகமும் சரி புறமும் சரி அதுதான். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது பகவத்யா சொல்ற மாதிரிதான், எல்லா உணர்வும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி ஜட்மெண்ட்டும் நமக்கு ஏன் கொடுக்கப்படுதுன்னா, இப்ப இவன் திருடன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதானே அந்த அந்த ஜட்மெண்ட் இருந்தாதானே நம்ம பணத்தை பாதுகாப்பா வச்சுக்க முடியும், அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த குணம். ஆனா அதை வந்து நம்ம எல்லா விஷயத்திலயுமே உண்மை உண்மைக்கு கூட ஒரு ஜட்மெண்ட், அது உண்மை உண்மையாவே இருக்கு எப்பவுமே, ஆனா நம்ம ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த அந்த விஷயத்த மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விடுதலை வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ எனக்கு சப்போர்ட் பண்ணதுல
எல்லாரோட எனக்கு அதாவது எனக்கு நான் எந்தெந்த ஆன்மீக அமைப்புலாம் போனேன்றத நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு மெமரி பவரே கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இது மாதிரி வந்து இப்ப பகவத்தையா பகவத்தையா கிட்ட வந்த உடனே பகவத்தையா தான் பெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. எல்லாரோட டீச்சிங்கும் எனக்கு பயன்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே நான் படிச்சிருக்கேன். இப்ப குரான் ஃப்ரெண்டோட சேர்ந்து படிச்சு பார்த்திருக்கேன், பைபிள் படிச்சு பார்த்திருக்கேன். சோ எது நான் என்ன சொல்லுவேன்னா, எது வேணா படிக்கலாம், தப்பு கிடையாது, படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா படிச்சுட்ட உடனே அது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு பயணத்துல இருக்கான். ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஒரு பயணம் இருக்கு. அந்த ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்குமான பயணம் வந்து வெவ்வேறா இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு விபாசனால அது கிளிக் ஆகுது, ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட மெடிடேஷன்ல அது கிளிக் ஆகுது. இப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து வாசி பண்ண உடனே அந்த மன விடுதலையை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லா டீச்சிங்கும் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஆனா இப்ப நம்மளுக்கு வாழும் ஞானியா நான் நிறைய தடவை ஏங்கி இருக்கேன். அதாவது இந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கும் பொழுது இவங்க சொல்ற மாதிரி ஒரு சமூகம் உருவாச்சா, இந்த சமூகம் அதாவது ஒரு எப்படி சொல்றது, இன்பத்தின் உச்சமா இருக்கும், ஒழுங்கு ஒழுங்குன்னு ஒரு இப்ப இருக்கிற சமூகம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா எது இல்லையோ அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஞானிகள் சொல்ற மாதிரியான ஒரு சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு அப்படின்னா அங்க ஒழுங்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒழுங்கு அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒழுக்கமா இருக்கிறது, அம்மா அப்பா பேச்சு கேட்டு ஸ்கூல் போறது, அந்த ஒழுங்கு சொல்லல. அதாவது எந்தெந்த மனிதன் எல்லாம் தன்னியல்பில் இருக்கிறானோ அவன் எல்லாம் தவறாவே இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் எங்க கான்செப்ட். தன்னியல்பில் இருக்கிற மனுஷன் எந்த இடத்துலயுமே தவறு செய்ய முடியாது. ஏன்னா இங்க இயல்பு சிதைந்த சொசைட்டியா நம்ம உருவாயிட்டு இருக்கிறதுனாலதான் இத்தனை தவறுகளும் நடக்குது. அப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு ஒண்ணு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம், இப்ப பகவத்யா கருத்துல வந்து ஒரு புரிதல் நம்மளுக்கு இன்னும் ஏற்படல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணமா நான் நினைக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் ஒரு 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 தன்னுணர்வு அதாவது இருக்கும், அதாவது ஒரு அர்ஜு இருக்கும், இத பண்ணு இத செய்யு அதை நோக்கி. இப்ப ஒருத்தருக்கு இப்ப 8 வயசு குழந்தைக்கு பொம்மை தான் அந்த அர்ஜு, 18 வயசு குழந்தைக்கு ஆப்போசிட் ஜெண்டர் தான் அந்த அர்ஜு. அது மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு அர்ஜு வந்து உள்ள இருக்கும். கொஞ்சம் அது வந்து நம்ம நிறைவை நோக்கி நம்ம வாழ வாழ அந்த நிறைவு நிறைவு அப்படின்ற இடத்துல நம்ம போக போக அந்த அர்ஜு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 8 வயசு குழந்தைகிட்ட இருந்து பொம்மையை புடுங்கி வச்சுக்கிட்டு இதை விட ஒரு சுகம் இருக்கு தெரியுமா, அது என்னன்னா இறை சுகம் அப்படின்னு சொன்னா இறைவனாவது மண்ணாங்கட்டி ஆகுது அப்படின்னு சொல்லிடும் அந்த குழந்தை. அதுக்கு வந்து பொம்மை தான் அங்க மெயின். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனக்குள் என்னவா இருக்கணும், தனக்கு என்ன வேணுங்கிறதுல அவன் தெளிவா இருக்கணும். சோ இங்க வந்து ஒரு காமன் ஃபார்முலாவை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த காமன் ஃபார்முலா எல்லாருக்குமானது கிடையாது. அப்ப ஒரு 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 தனி மனிதனுக்கும் ஒரு ஒரு ஃபார்முலா வேறுபடும். இன்னைக்கு உமாக்கான ஃபார்முலா உமாக்கு மட்டும்தான், ரேமன்கான ஃபார்முலா ரேமன்க்கு மட்டும்தான், இங்க இருக்க மற்ற நபர்களுக்கான ஃபார்முலா உங்களுக்கு. சோ இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு காமன் ஃபார்முலா எழுதக்கூடாது. அப்ப என்னுடைய நிறைவு எனக்கு பிடிச்சது அப்படிங்கிற பயணத்தை நோக்கி இப்ப பகவத்தையோட ஞான முகாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயங்கள் அப்படி அப்படி அந்த இடத்துக்கு வந்திருந்தேன் நான். ஆக்சுவலா எனக்கு எது பிடிக்கும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் எனக்குள்ளேயே நான் கேட்க ஆரம்பிச்சேன். சோ என்னுடைய நிறைவை நோக்கி நான் பயணிக்க பயணிக்கதான் எனக்குள்ள அந்த தெளிவு வந்து வர ஆரம்பிச்சு. சோ அப்ப வந்து இப்ப பகவத்தையாவோட கருத்து புரியணும்னா கூட இப்ப வந்து அந்த அந்த புரிதல்ல சிறிது குறையுது குறை இருக்கு, புரிஞ்சாலும் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகல, அந்த விடுதலையை நான் உணரல அப்படின்னா கூட எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்கவுங்களுடைய நிறைவை அவங்கவுங்க தேடணும். அந்த நிறைவுல வந்து பயணிக்கும் பொழுது அந்த அர்ஜு வந்து எல்லாருக்குமான விஷயங்கள் வந்து உள்ள ஒரு சமாதானமாகும். தனக்குள்ள நம்ம சமாதானமானாதான் நம்ம பொருந்த ஆரம்பிச்சோம்னாதான் ஓகே. நமக்குள்ள நம்ம பொருந்துறது தான் வந்து மெயின் இங்க இருக்கிறது. நம்ம மத்த உறவோட பொருந்துறோமோ இல்லையோ நமக்குள்ள நம்ம பொருந்திடணும். அப்படி பொருந்திட்டோம்னா நம்மளுக்கு விடுதலை மட்டும்தான் இங்க இருக்கும். சோ இந்த பொருந்துதல் மூலமா வர இப்ப உறவெல்லாம் அமைஞ்சது அப்படின்னா எல்லா உறவுமே சிறப்பா இருக்கும். ஏன்னா 100% எல்லாரும் எல்லாருக்கும் இது பண்ண ஒத்து போக மாட்டோம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்திக்கலாம். எப்படின்னா அதாவது நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல சேர்ந்துக்கலாம், ஒத்த கருத்து இல்லாத இடத்துல விலகிக்கலாம், அந்த மாதிரியான பொருந்துதல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு புல் கிட்ட இருந்தும் பாடம் பெற்றிருக்கேன், முக்கியமா மரம் கிட்ட இருந்து பாடம் பெற்றிருக்கேன். அப்ப இந்த மரம் அதாவது மரம் தான் வந்து இருக்கிற இடத்துல எப்படி அழகா அது வந்து இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு, இவ்வளோ கம்பீரமா புன்னகையோட இருக்க மாதிரி நான் பார்ப்பேன்.
சோ அந்த மாதிரி எல்லாமே இங்க பாடம் கத்து கொடுத்துட்டே இருக்கு. அப்ப நம்ம அந்த கற்றல் மனப்பான்மையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. அதுல பகவத்தையாவுடைய புரிதல் உள்ள போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் எளிமையா ஆயிடுது வாழ்க்கை. சோ இந்த வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கும். ஷாலினி மேம் சொல்லுங்க. தேங்க்யூ ரேமன் சார். ஹாய் மேம், ஹாய் சொல்லுங்க எப்படி ஷாலினி, எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஐ எம் சோ ஹாப்பி மீட்டிங் யூ ஆஃப்டர் வெரி லாங் டைம் தேங்க்யூ. மேம். கடைசியா முடிக்கும் போது ஒரு நிறைவு இல்ல உங்களுக்குள்ள, அதனாலதான் நீங்க சொல் உங்களுக்கு தோணுது இந்த இந்த புரிதல் வந்து ஒருவேளை எனக்கு வேலை செய்ய மாட்டேதோ அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது கரெக்டா புரியல மேம். எது நீங்க அந்த நிறைவு அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த நிறைவை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க, எதை நீங்க அதை மீன் பண்றீங்க? அதாவது அதுதான் நான் சொன்னது, இப்ப 8 வயசு குழந்தைக்கு பொம்மை நிறைவு ஓகேயா. அப்ப இப்ப ஷாலினிக்கான நிறைவு எதுன்னு ஷாலினிக்கு தான் தெரியும் ஓகேங்களா. சோ இப்ப இப்ப வந்து எனக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணி குடிக்கிறது தான் நிறைவு. ஒரு ஒரு குழந்தைக்கு அர்ஜென்டா உச்சா போகணும்னா உச்சா போறது தான் நிறைவு. அங்க போய் வேற ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தா அது நிறைவு கிடையாது. சோ அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த தேவைகளை நம்ம கடந்து கடந்து வரணும். அதாவது அதை சப்ரஸ் பண்றாங்க இன்னைக்கு நிறைய பேரு. சோ அந்த மாதிரி நம்மள சாக்ரிஃபைஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணி அதை நிறைவடையாம இருக்க வேண்டாம். சோ உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு நிறைவானதை நோக்கி உங்க பயணத்தை தொடருங்க. அப்ப இந்த புரிதலும் எளிமையா வேலை செய்யும் அப்படிங்கிறது நான் சொல்ல வந்தேன். இந்த நிறைவுன்னு நீங்க சொல்றது இது வந்து புறத்துலயா மேம்? இல்லங்க, இப்ப நீங்க தாகம் எடுத்த உடனே தண்ணி குடிக்கிறீங்க புறத்துல, ஓகே, தண்ணி குடிச்ச உடனே எது நிறையுது? மனசு நிறையுது மேம். அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயத்த உள்ள இருந்து அந்த தண்ணி குடிக்கிறது கூட மனசு தானே, தண்ணி குடி தண்ணி குடின்னு சொல்லிட்டே இருக்கு. நம்மளுக்கு தாகத்திலே இருந்துட்டு இருந்தோம்மா. ஆமா. அப்ப நம்ம அதை அதை செய்யும் பொழுது அது நிறைவடையுது. சோ இந்த மாதிரியான அதாவது கான்செப்ட் என்னன்னா நம்ம வந்து புடிச்சதை நோக்கி போகணும், பிடித்ததை செய்யணும் அப்படிங்கிறது தான். சோ இப்ப நான் வந்து இந்த புரிதல் கிடைச்ச உடனே நான் சரவணன் சார்க்கு ஒரு மெசேஜ் போட்டேன், எனக்கு இது ரொம்ப இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப எளிமையா இருந்தது சார், ரொம்ப பயனுள்ளதா இருந்தது, என் தேடுதலுக்கு ஒரு நல்ல இடத்துல எனக்கு துணை புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி போடும்போது அவர் எனக்கு ரிப்ளை மெசேஜ் போட்டாரு. அப்ப இதுதான் போட்டிருந்தாரு, நன்றிமா, நல்லதுமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில பிடிச்சதை நோக்கி பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்தார். சோ அதைதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆல்ரெடி அப்படின்றதுனால அவர் சொல்றது எனக்கு ஈஸியா புரிஞ்சுது. ஓகே மேம், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது. இப்ப தெரியாதவங்க இருப்பாங்க, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? எது அவங்களுக்கு அந்த நிறைவை தருதுன்னு தெரியாதவங்க இருந்தா அப்ப அவங்க எப்படி இதுல வந்து பொருத்திக்குவாங்க? அவங்களை பொருந்துதல் வேற சொன்னீங்க இல்லையா நீங்க, அப்ப இப்படிப்பட்ட ஒரு பர்சன் எப்படி பொருந்திக்குவாங்க மேம்? புரியல, தெரியாதவங்க இருந்தானா எப்படி, யார எப்படி மீன் பண்றீங்க? இப்ப எல்லாருக்கும் அவங்கவுங்க டிராவல் அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, ஆனா அந்த டிராவல் வந்து நம்மளுக்கு நீங்க சொல்ற அந்த நிறைவை நோக்கின்றதா சம்டைம்ஸ் இருக்காது, இல்ல எதுதான் நமக்கு நிறைவா இருக்கும் அதுதான் அதுதான் அப்படின்னு கூட. அதுதான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் வருது வருந்தது இல்ல. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பிசினஸ்லயோ ஒரு ஜாப்லயோ இருக்கோம், அது ஓகே, பிடிக்கலனாலும் செய்யற இடத்துக்கு இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி சரி பிடிக்கல ஆனா பணம் வருது அப்படின்னா மனசு அதுக்கு ஏத்த மாதிரி பக்குவப்படுத்திட்டு வேலை செய்வேன். ஆனா ஒரு இடத்துல என்னால முடியவே இல்லை, அந்த அது போனா நான் ரொம்ப செதஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு இடம் வரும் பொழுது அங்க கிவ் அப் பண்றாங்கல்ல, ஆமா. அது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் நிறைவு அப்படின்னா அவங்களுக்கு தானே தெரியும். அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அது பிடிக்கல, அதுல இருந்து வெளியில வரணும்னா அவங்கதான் வரும். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, இதுக்கு மேல இதுல இருந்தா நானே செத்து போயிடுவேன் அப்படின் போது அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்தான் நம்ம டெசிஷன் எடுப்பாங்க. சோ அவங்கவுங்க டிராவல்ல அவங்கவுங்க அந்த நிறைவை கண்டுபிடிச்சிப்பாங்க. சோ அவங்களுக்கு பிடிச்சதை நோக்கி அவங்க பயணிப்பாங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ. சரியா சந்தேகம்.
கேள்விகள் வந்து நீங்கள் ஆன்வைஸ் பண்ணுங்கள். முடிச்சுக்கலாமா? டைம் இருக்கு, 9 வரைக்கும் டைம் இருக்கு, நீங்க கேட்கலாம், க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. கார்த்தி சார் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. மேம் குட் ஈவினிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது உங்களுடைய பயணம் கேட்கறதுக்கு. இப்போ இதுல நான் வந்து அப்சர்வ் பண்ணதுல மேம், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரோட எல்லா குருமார்கள் இல்ல வந்து அந்த ரிஷிமார்கள் அவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் எல்லாருடைய லைன்லயும் டச் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் அவங்களுடைய எல்லாருடைய ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ் அவங்களுடைய புக்ஸ் அவங்களுடைய வே ஆஃப் வந்து கைடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கீங்க. இப்ப இந்த இது வந்து ஒரு இப்ப நான் எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா, கிட்டத்தட்ட வந்து சைடிங் ஆன் சேம் போட்டுன்ற மாதிரி வந்து நானும் இது மாதிரி தான் மேம். நீங்க சொன்ன எல்லாமே வந்து ஓரளவுக்கு அட்டன் பண்ணது ஓரளவுக்கு வந்தது எல்லாமே பார்த்துருக்கேன். பட் ஃபைனலாக வந்து பகவத் ஐயா கிட்ட வரும்போது அவங்களோடது வந்து ரொம்ப ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுங்க. பட் இன்னும் ஸ்டில் வந்து அந்த அதாவது அறிவால உணர்ந்த விஷயத்த வந்து உணர்வால் என்ன வந்து நம்மளால கொஞ்சம் இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்றது சின்ன குறை இருக்குங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம இந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒன்று நம்ம ஃபைனலைஸ் பண்ணா போதுங்களா, இல்லை நீங்க இன்னுமே வந்து எல்லாத்துலேயுமே அங்கே டச் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இல்ல சார், அப்படி இல்ல. ஆக்சுவலி வந்து இது என்னன்னா, இப்ப எனக்கான ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்தது இல்ல, அதுக்கு நான் எல்லாத்தையும் தேடி தேடி படிச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? அப்ப அந்த தேடுதல் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது அது போயிட்டே இருக்கும். இப்ப இப்ப எப்படின்னா, எனக்குள்ள நான் பொருந்திட்டேன். அதாவது இங்க என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மாத்த வேண்டாம், எதையுமே மாத்த வேண்டாம், இருக்கிறது தான் யதார்த்தம். சோ இருக்கும் நிலையே ஞான நிலைதான் அப்படின்னு பகவத் ஐயாவுடைய புத்தகத்துல எழுதியிருப்பார். அப்படி எழுதின உடனே இப்ப இருக்கிற நிலையே அதுதானா அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு கூட ஒரு இடம் வேணும்ல. அந்த பக்குவத்தை நம்ம ஒத்துக்கிட்ட உடனே அது வந்து ஒரு ஞானம், ஞானம் ரிலேட்டடான இதுதான், இதுதான் ஒரு பார்வை அப்படிங்கிறத புரியுது. ஆனா இப்ப வந்து இங்க வந்து புறத்துல நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்கு. அப்ப இங்க வந்து எல்லாருடைய விஷயம் ஏன், என்ன, எதனால வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ், இவ்வளோ மன அழுத்தம் இந்த சொசைட்டில அப்படின் போது எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா, இங்க வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு ஒரு நபரை அவருடைய, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சிங்கத்தை காட்டுல விட்டாதான் அது அதனுடைய கர்ஜனை கூட அழகா இருக்கும். அதை வந்து சர்க்கஸ்ல விட்டு, இல்ல ஜூல இருக்க சிங்கம் வந்து தன்னியல்பை இழந்து அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னியல்பை இழந்துட்டு அது பார்த்தா நாய் மாதிரி இருக்கு, சிங்கம் மாதிரி இல்ல. அப்படிதான் இங்க வந்து இயல்பு சிதைக்கப்பட்டு நம்மள வந்து நம்ம என்னவா இருக்கோமோ, நமக்கு எது நிறைவோ அதை வாழ விடாம ஒரு கொள்கைக்காக மனிதர்களை வந்து திரிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இடத்துல நீ இதுதான் படிக்கணும், இப்படிதான் பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் மனிதரை வந்து வளைக்கிறாங்க. அப்ப அங்க வந்து இயல்பு சிதைய மட்டும்தான் செய்யும். அப்ப இங்க வந்து இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய கடமையெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த விஷயங்கள் எல்லாம் நோக்கி போகும்போது எப்பவுமே எனக்கு எனக்கு நான் வந்து புத்தகம் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் எடுத்த முடிவு வந்து எனக்கு ஒரு என்லைட்டன் மாஸ்டர் கிட்ட இருந்து வர கருத்துக்கள் தான் தெளிவா இருக்கும் அப்படின்னு நான் அந்த என்லைட்டன் மாஸ்டர்ஸோட புத்தகங்களை மட்டும் படிப்பேன். அவங்க கொடுத்த கருத்துக்கள் எல்லாம் சமூகத்துக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு, அதாவது பொருந்துது ஆப்டா. அப்ப இது வந்து இது ஒரு முடிவில்லாத பயணம், தேடி தேடி படிச்சுக்கிட்டேதான் இருப்பேன். எனக்குள்ள வர புரிதல் வந்து சரியா இருக்கான்னு பொருத்தி பார்ப்போம். இது வந்து இந்த ஜேர்னி போயிட்டே தானே இருக்கும், அந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அது வந்து முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப வந்து லைஃப் இஸ் மிஸ்டிக் இல்லையா, இந்த
இந்த விஷயங்களை வந்து நம்ம தேடி தேடி போயிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இது இது ஓகே, இந்த தெளிவு கிடைச்சிருச்சு, அப்ப புறத்துல நம்ம ஏதாவது இந்த இந்த தெளிவை வச்சு நம்ம என்ன பண்ணணும் பொழுது அந்த பயணம் வந்து போயிட்டே தான் இருக்கும். சோ இங்க வந்து எதுவுமே இதுதான் இதுதான் எண்ட் அப்படின்னு நம்ம எதுவுமே முடிச்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது ஒருத்தர் தனி மனிதனை பொறுத்தது. இப்ப ஆன்மீகத்துக்கான முடிவா இதை பார்த்தோம்னா ஓகே இதுக்கு எடுத்துக்கலாம். மத்தபடி நம்மளுடைய புற செயல்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஓகே ஓகே கிரேட் மேம், இப்போ அப்சல்யூட்லி ரைட்டுங்க. நம்ம என்னுடைய கொஸ்டின் அதாங்க, நீங்க ஃபைனலா கன்க்ளூட் பண்ண விஷயத்துக்கு முன்னாடி பார்ட்ல இருந்தா என்னுடைய கேள்வி, அதாவது ஏன்னா பிகாஸ் நம்மள மாதிரி இங்க இருக்கக்கூடிய நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல கனெக்ட் ஆயிருக்க கூட எல்லாரும் ஆட்களுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த தீராத அந்த தாகம் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு அந்த புரிதல் வந்துடாதான்றது தான் முட்டி மோதி எல்லா பக்கம் நம்ம போயிட்டே இருக்கோம். எந்தெந்த என்லைட்மென்ட் மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி இதுக்காக தான் நான் வந்து பகவத்தையாவுடைய கருத்து ஒரு சைட் சொன்னாலும் இந்த நிறைவு, இந்த பிடித்ததை தேடுதல், இது எல்லாத்தையும் நான் இங்க ஆட் பண்ணதுக்கான காரணமே என்னன்னா, இங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த தாகத்தோட தான் வராங்க. எனக்கு எனக்கு ஏதாவது, ஏன்னா நான் துயரப்பட்ட காலங்கள்ல எனக்கு இப்படிதான் தேடிட்டே இருப்பேன். அதாவது யாராவது எனக்கு இந்த தெரி எனக்கு புரிய வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து எனக்கு அந்த மாதிரி வரவங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும் அப்படின்னா எனக்கு அது வந்து பர்சனல் கவுன்சிலிங் ரொம்ப எளிமையா இருக்கு. அதுக்காகதான் இந்த கவுன்சிலிங் சைக்காலஜி நான் படிச்சுட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த நிறைவை நோக்கி அவங்களை பயணிக்க வச்சுட்டா போதும், அவங்க அந்த அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்ப பகவத்தையாவுடைய கருத்து வந்து தெளிவா அவங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கறதுல நான் வந்து உறுதியா இருக்கேன். ஏன்னா அத சொல்றேனே, உண்மை வந்து டிசைன் டிசைனா நம்ம கொடுக்க வேண்டாம், உண்மை உண்மைதான், அதை வந்து புரிய வச்சுட்டா போதும். அதே மாதிரி புக் ஆஃப் முர்தாத்னு ஒரு புத்தகம் படிக்கும் பொழுது அதுல கிடைச்ச புரிதல் வந்து என் வாழ்க்கையில ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதாவது பிரார்த்தனை அப்படின்ற ஒண்ணு, நீங்க எதையாவது கேட்டு பிரார்த்தனை பண்ணணும்னா புரிதலை கொடு அப்படின்னு நீங்க பிரார்த்தியுங்கள் அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். அது அது வந்து அது உண்மையாலே எக்ஸாக்டா எனக்கு நான் நான் அதைதான் கேட்டு பிரார்த்தனை என்னோட கடைசி பிரார்த்தனை அதுவாதான் இருந்தது, புரிதலை கொடு அப்படின்னு. அதுக்கப்புறமா எனக்கு வாழ்க்கையில வந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. அப்ப நம்ம எதை வந்து ஆழமா நம்ம வந்து கேக்குறோமோ அது கொடுக்கப்படுது இல்லையா? சோ அந்த மாதிரி அது உண்மையிலேயே அந்த புரிதல் இருந்தா போதும். இங்க வந்து எல்லா விதமான இது என்ன சொல்றது, ஒரு மனிதரை தன்னுடைய இயல்புல விடாமல் ஒரு சர்க்கிள்குள்ள போட்டு சின்ன வயசுல இருந்து எல்லாமே நம்ம சொன்னபடிதான் வளர்ந்துட்டு வரோம், எல்லாமே கேட்டுட்டு தான் வரோம். ஆனாலும் நம்ம ஏன் வந்து மன அழுத்தமும் இந்த மாதிரி பிரச்சனைகளும் அளவை தாண்டி போகுது அப்படின்னா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குல்ல. அப்ப என்ன தப்பா இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு மனுஷனோட இயல்பு சிதைக்கப்படுது. அந்த இடத்த தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப அவன் அவனாக இருக்க அனுமதிக்கல, அப்ப அவன் அதை உணர்ந்துட்டா போதும், இனிமே அனுமதி தேவையில்லை, நம்ம உணர்ந்துட்டோம்னா போதும், நம்ம நம்மளா இருந்துப்போம் அவ்வளவுதான். சோ அப்ப வந்து நம்ம என்னவா இருக்கோமோ மனதளவுல அதை நம்ம வந்து பகவத்தையா சொல்ற மாதிரி அந்த ஃப்ளோல அப்படியே விட்டுறணும், அது வந்து சரிப்படுத்தணும் முறைப்படுத்தணும்ன்ற போராட்டம் தான் அங்க பிரச்சனையா. அதை நிறுத்திட்டோம்னா நம்ம நம்மளா நம்மள நம்மளா உணர்ந்துடும். ரொம்ப விரும்பி படிச்சது கடைசி ஒரு சாப்டர் நான் படிக்காமலே வச்சிருக்கேன், புக் ஆஃப் மிர்தா முடிச்சிட்டோம்னா மிர்தா தினை விட்டு போயிருவான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு விருப்பத்தோட அந்த புக்கை படிச்சு அப்படியே வச்சிருக்கேன் நானு. இப்போ இது மாதிரி நீங்க ரூமி எல்லாமே சொன்னீங்க, அதே சேம் வந்து ஒரு கான்செப்டுவலா அந்த ஐடியால தான் இருக்கேன் நான் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் நம்ம எடுப்போம், யார் சொல்றாங்கன்றதுக்கு அப்பாற்பட்டு நல்ல கருத்துக்கள் சொன்னா யார் சொன்னாலும் எந்த மதம் அதெல்லாம் பார்க்காம எடுக்கலான்றதான் என்னுடைய புரிதலுமே. இதுல நம்மளுடைய பெரிய ஒரு கிப்டடா வந்து பகவத்தையா போய் மீட் பண்ணப்ப ரொம்ப கிளாரிட்டி தாட்ஸ் அண்ட் திங்கிங்ற ஒரு கான்செப்ட் வச்சுதான் உள்ளே நான் அதுக்குள்ள போனேன், அதுதான் என்னை ரொம்ப இழுத்து கொண்டு வந்தது. அப்புறம் அதுல இருந்து அதோடைய புரிதல் நல்லா அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஃபைனலா வந்து அந்த நான் யார்ன்ற வந்து அனுபவிப்போனும் அனுபவனும் ஒண்ணுன்றதுல வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாம ஒரு 50% புரிதலோட இருக்கேன் அதுல. சோ இதுலயே இப்ப போயிடலாங்களா இல்ல வந்து அப்பப்ப எனக்கு வந்து சில வேற வேற என்லைட்டன் மாஸ்டர்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய மெசேஜஸோ ஆடியோஸோ வீடியோஸோ அதை பாக்குறதுனால எந்த தவறு இல்லை இல்லைங்க? இல்ல அது உங்களை பொறுத்தது சார். இப்ப நீங்க வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து தெளிவா இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஓகேயா? அத வந்து நம்ம அதனால இன்ஃபுளுயன்ஸ் ஆகுற இடத்துல நம்ம இருந்தோம்னா அது சிக்கனுக்குரிய விஷயம். இப்ப நான் இன்ஃபுளுயன்ஸ் ஆகலையானா இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கேன், இப்ப கூட இன்ஃபுளுயன்ஸ் ஆகலாம் அது தெரியாது. ஆனா இப்ப நான் எந்த இடத்துல அந்த கிளாரிட்டி எடுத்துப்பேன்னா, அது யாரு சொன்னாலும் அது அதனோட உண்மைத்தன்மையை பார்க்கணும் அவ்வளவுதான். அதாவது உண்மைத்தன்மைனா
இப்ப வந்து உன்னை இறைவன் தண்டிப்பான், என்ன நீ குற்றம் செய்தவன் அப்படின்னு சில மதங்கள் அடிக்கடி சொல்லுது. அப்ப நான் என்ன குற்றம் செஞ்சேன், நான் என்ன செஞ்சேன், எனக்கு குடிச்சது தானே செஞ்சேன், என்ன ஏன் குற்றம் குற்றம் சொல்றாங்க அப்படின்னு நான் நம்மளுக்குள்ள கேள்வியை கேட்கணும். அந்த தெளிவு சரி நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எதை வேணா படிக்கலாம், யாராலையும் நம்மள இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. ஓகே அது ஓகே இப்ப நீங்க அந்த நான்யார் புரிதல் சொன்னீங்க இல்லையா, அது ஜியோமணி சாரோட வீடியோ கேளுங்க, அதுல நல்லா தெளிவாவே அவர் அடிக்கடி அந்த இது பேசுவாரு, முகாம்ல கூட பேசுவாரு. ஆமாமா, இப்ப லாஸ்ட் 3 டேஸ் அதான் பாத்துட்டே இருக்கேன் நான், அவரோட தான் பாத்துட்டே இருக்கேன். அது 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 ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், அவர் அழகா தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது இங்க வந்து அனுபவம்னு ஒண்ணு இருக்குன்னா அனுபவிப்பவன் வந்துடுறான் ஆட்டோமேட்டிக்கா, அனுபவிப்பவனும் அனுபவமும் வேறு இல்லை அப்படிங்கிற அந்த அந்த மொமெண்ட்லயே புரியுது மேம். அவர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப தெளிவா கிளியரா புரியுதுங்க. பட் 1 or 2 days பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து நம்ம திரும்ப பொருத்தி பாக்குற மாதிரி இருக்கு, இல்லைன்னா அதை வந்து திரும்ப ரெனியூவல் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் வருது. அத நீங்க வந்து அத நீங்க எப்படி பார்க்கணும்னா, எல்லா அனுபவமும் அனுபவிப்பவனோட சேர்ந்து தான் வரும். ஓகே, நீங்க அதை எப்படி புரிஞ்சிருக்கீங்க? இப்ப அவர் ஐயா ஜீவமணி ஐயா சொல்லி கொடுத்ததுமே நமக்கு வந்து அனுபவம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அனுபவிப்பவன்றது வந்து அனுபவம் இல்லாதப்ப அனுபவிப்பவன்றதே இல்லை அப்படின்றத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதுதான் அந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை அந்த அதாவது அதுதான் மேடம், இது வந்து அறிவா இல்ல வந்து செய்தியா ரொம்ப அழகா புரியுது நமக்கு. கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரியுது, பட் உணர்வா நம்ம அதை உணர்றோமா? மொமெண்ட்ரியா நம்ம ஒவ்வொரு கணமும் நம்ம அதை வந்து நம்ம அறியாம அதுதான் நீங்க நமக்குள்ள அதை எதிர்பார்க்க வேண்டாம் சார். அதாவது நீங்க அதை ஒவ்வொரு சனமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு இல்ல, அதை நீங்க ஒரு புரிதலா புரிஞ்சிட்டீங்கன்னா போதும், புரிஞ்சுட்டு விட்டுருங்க. பகவத்தையா சொல்ற மாதிரிதான் இந்த கான்செப்ட், நீங்க எனக்கு புரியல புரியலன்னா நீங்க தெரிஞ்சிட்டீங்கல்ல இதுதான்ட்டு, அதுவே புரிஞ்சிட்டீங்க, அதுவே ஞானின்னு சொல்லிடுறாரு அவரு. ஓகேங்களா, புரிஞ்சுட்டாலே ஞானி அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. சோ அந்த மாதிரி வந்து நீங்க அதை புரிஞ்சிட்டீங்க இல்லையா அவ்வளவுதான். அதாவது இப்ப நீங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த அனுபவத்தை எடுத்து என்ஜாய் பண்றீங்க, அப்ப நீங்க ஒரு அனுபவிப்பானு அங்க இருக்கான், அந்த அனுபவிப்பானு தான் அதை அனுபவிக்கிறான் இல்லையா. சோ அப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது, அது அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றது அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அந்த செயலை, ஏன் பிடிச்ச செயலை நம்ம நிறைவா தான் செய்வோம், அப்படியே அதோட கலந்துதான் ஒன்றி தான் செய்வோம். அது மாதிரி நீங்க செய்யும் போது என்ன ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது புரிய வரும். அதை நீங்க ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே புரிஞ்சுட்டு விட்டுருங்க. ஓகே மேடம், ஓகேங்க, ஓகேங்க, தேங்க் யூ மேடம், ரொம்ப டீடைலான எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க் யூ மேம். தென்காசி பாலு சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஹலோ மேடம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நான் கேட்கல மேடம், அதனால முடிக்கும் பொழுது மன நிறைவு அது சம்பந்தமா ஏதாவது சொல்லியிருந்தீங்க, அதில் தான் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தீங்க, விளையாடுற குழந்தைகிட்ட பால் எடுத்துட்டா அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும், அது வந்து நம்ம அடிப்படை தேவைன்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ அடிப்படை தேவைகள்னு இருக்கும்போது இப்போ நல்லா பசியில் இருக்கிறவர்கிட்ட நம்ம வந்து ஞானத்தை பற்றி பேச முடியாது, ஆனால் அதே நேரம் மன நிறைவு அது மனதில் ஒரு போராட்டம் இருக்கிறவங்க தான் ஞானத்தை தேடி வராங்க. அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட்டில் ஏதாவது டிஸ்டர்ப் இருக்கலாம், அல்லது ஒரு லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்ப்பில் தான் அவங்க வந்து ஞானத்தை தேடி வராங்க. நம்ம அவங்கள அந்த மனநிறைவை அதெல்லாம் முடித்த பிறகு தான் நீங்கள் ஞானத்துக்கு வரணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ஞானத்துக்கான தேவையே இல்லாமல் போயிருமே, அதான் எனக்கு டவுட் மேடம். இல்லை ஆக்சுவலி வந்து என்னன்னா, இது எப்படி புரிஞ்சிக்க கூடாதுன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு மனித உயிர் ஓகேயா இங்க வந்திருக்கோம், இப்ப நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வாழறதுக்கான எல்லா உரிமையும் நமக்கு இருக்கு ஓகேங்களா. இங்க நீ வந்து இததான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு யாரும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்மளுக்கு என்ன விருப்பமோ, நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அப்ப இப்படி பயணிக்கும் பொழுது இப்ப எனக்கு வந்து ஒரு கார் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், கார் கிடைக்கல அப்படின்னு நான் துக்கமாயிட்டேன் ஓகேங்களா. இந்த துக்கம் ஒரு பிரச்சனைக்குரிய துக்கமா அப்படின்னு பார்த்தா, இது வந்து நான் உருவாக்கி இருக்கேன், ஒரு பொருளை நோக்கி என்னுடைய செயலை வந்து திருப்பிக்கேன். இப்ப என்ன என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றேன் பாருங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை இயற்கையில அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்மளுக்கு புத்தகத்துல நம்மளுக்கு படிக்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது என்ன? அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம். ஆனா உண்மையான அடிப்படை தேவைகள் இயற்கை நமக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு, அத உணவுலயே தண்ணியும் வந்துடும், உணவு தண்ணி எல்லாமே உணவு. அதுக்கப்புறம் உறக்கம், தூக்கம் வரும்போது தூங்கணும். அதுக்கப்புறம் காமம். இது மூணு தான் இயற்கை அறிவிச்ச அடிப்படை தேவை. ஓகேயா? சோ உடையோ இருப்பிடமோ நம்மளுக்கு வந்து நம்ம வாழ வந்த இடத்துல தேவைகள் ஆக்கிக்கிட்டோம், அவ்வளவுதான். சோ இங்க வந்து இந்த உணவு உறக்கம் காமம் அப்படிங்கிற விஷயத்திலயே நிறைவு எட்டாம இங்க வந்து டெய்லி பசியில இருக்கிற ஒருத்தனுக்கு பகவத்தையாவுடைய கருத்து எங்க புரியும்? அப்ப இந்த இடத்துலதான் நீங்க அந்த புரிதலை பொருத்தி பார்க்கணும். இப்ப முதல் சொன்னது வந்து இந்த நிறைவுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்ப இந்த இடத்துலதான் அந்த புரிதலை பொருத்தி பார்க்கணும். அப்ப பசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த நபரால, இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நபரால எந்த புரிதலுமே உள்ள போகாதுங்கிறது தான் உண்மை. சோ இங்க வாழ்க்கை வந்து தூக்கம் மறுக்கப்படுகிறது, இங்க ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை நடக்குதுங்க சொசைட்டில. அப்ப அடிப்படையான இயற்கை அறிவித்த தேவை கிடைக்கல, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அவ்வளோ கொட்டி கிடக்குது. ஆனாலும் சமூகம் சொன்ன கட்டமைப்புக்காக பல வருடங்கள் எந்த விதமான உடல் தேவைகளையும் உணர்வு தேவைகளையும் நிறைவேற்றாமையே இருவர் சேர்ந்து வாழறாங்க. அப்ப அங்க வந்து அடிப்படை இயற்கை அறிவித்த அடிப்படை தேவை மறுக்கப்படுது. அதே மாதிரி உணவு பாத்தீங்கன்னா நல்ல உணவு, உணவு கூட இப்ப பணம் இருக்கே தவிர நீங்க நினைச்சாலும் நல்ல உணவு சாப்பிட முடியாது, அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த மாதிரியான வந்து ஒரு பசி, இப்ப அந்த அது வந்து வேற ஆர்கானிக் கதை எல்லாம் விட்டுருங்க, நான் சொல்றது வந்து ஒரு பசிக்கு உணவு, உணவு வந்து மறுக்கப்படும் போது இல்ல உணவில்ல உணவில்லன்னு டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி அந்த மனிதன் வந்து சுருங்கி போவான், அவனோட அடுத்த கட்டத்தை நோக்கி வளர முடியாது. சோ இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை வந்து இயற்கை அறிவித்த அடிப்படை தேவைகளை நிறைவு செஞ்சுட்டு வந்தானா ஒரு மனுஷன், அவனுக்கு அடுத்த புரிதலே போகும். அப்படி அடுத்த புரிதல் போகும் பொழுது அவங்களுக்கு வர மத்த விதமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்ப எனக்கு கார் கிடைக்கலன்னு அழுவுறது, இந்த பிரச்சனை நழுவுறது, ரிலேஷன்ஷிப்ல அந்த பிரச்சனை நழுவுறது, என்னை விட்டு போயிட்டாங்கன்னா பிரிஞ்சு லவ் ஃபெயிலியர் நழுவுறது, அதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்க துன்பங்கள். அப்ப அந்த துன்பம் வரும்பொழுதுதான் நம்ம, இப்ப நான் சொன்னேன்ல என் கணவரோட தம்பி இறந்தப்ப அந்த மிகப்பெரிய துன்பம் தான் பிறவினா என்ன, உயிர்னா என்ன, இறந்ததுக்கு அப்புறம் எங்க போகுது, மறுபிறவி இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்குள்ள போச்சு. அப்ப அந்த துன்பம்னா தேவையான துன்பம், அதாவது தேவையான துன்பம்னா தவிர்க்க முடியாத துன்பம், அந்த மாதிரியான துன்பங்கள் தான் நம்மள வந்து ஞானத்தை நோக்கியே நகர்த்தும் முதல்ல. ஓகேங்களா? சோ அதனால இத அதெல்லாம் முடிச்சுட்டு வரணுங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த அந்த நிறைவு வேற, நீங்க துன்பத்துக்கெல்லாம் நிறைவு கிடையாது. நான் சொல்ற நிறைவு வேற, உங்களுக்கு பிடிச்சத உங்களுக்கு நிறைவானதை செய்யுங்க அப்படிங்கிறது அந்த நிறைவு சொல்றேன். புரியுதுங்களா சார்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே மேடம், புரிஞ்சிருச்சா? நான் எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, அதாவது அடிப்படை தேவை பூர்த்தி அடைஞ்ச எல்லாருமே இப்போ வந்து ஞானத்தை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அடிப்படை தேவை சரியாக இருந்தால் நீங்கள் சொல்லும்போது நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் அந்த கேள்வி வந்தது. இப்போ ஓகே மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க மேம். மேம் நீங்க வந்து ஒண்ணு பேசும்போது சொன்னீங்க, எல்லாரையும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படின்னா எல்லா மனிதர்களையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? அதுதான் மேம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா எல்லா மனிதர்கள் அப்படின்றது இல்ல. இப்ப நமக்கு வந்து எல்லா இடத்துல, இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீட்டுல உட்காந்துருக்கோம், நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்ப ஹால்ல வந்து டிவி சத்தமா கத்துது, ஓகேயா? அது நம்ம ரூம்ல வந்து கேக்குது, நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, படிக்க முடியல. ஆனா டிவிய ஆஃப் பண்ண சொல்லவே முடியாத மாதிரியான நபர் அந்த வீட்டுல உட்காந்துருக்காரு. போய் சவுண்ட குறைங்கன்னு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சொன்னா அவரு போச்சுப்பாரோ இல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும், அந்த சவுண்ட் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்ப அங்க வந்து அந்த சவுண்டோட போராட போராடதான் அங்க வந்து படிக்கவே முடியாது, நம்மளால டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும்.
அந்த சவுண்டோட நம்ம சிங்க் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஏற்றுக்கொள்ளுதல்னா அதை பொருந்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நேரத்துல அந்த சவுண்ட் நம்ம பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்ததுன்னே நம்மளுக்கு மறந்து போயிடும். இந்த மாதிரி நீங்க நிறைய சிச்சுவேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. எந்தெந்த இடத்துல ஒரு போராட்டம் மனசுல வருதோ அங்க வந்து அப்படியே அந்த சிச்சுவேஷன் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படி பாத்தீங்க அப்படின்னா அங்க போராட்டம் வந்து அப்படியே உங்களுக்கு மறைஞ்சிடும். சோ போராடுறதுக்கு பதிலா ஏற்றுக்கொள்ளுதல்னு மாத்தி ட்ரை பண்ணலாம். சோ அப்ப எந்தெந்த இடத்துல இப்ப நம்ம ஒரு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல பொருந்தவே முடியல அப்படின்னா நம்ம வெளியில வர்றதுங்கிறது வேற. பட் ஒரு ஒரு அப்படி பார்த்தா நம்ம சும்மா வர சண்டைக்கெல்லாம் எல்லாருக்கிட்டையும் கொச்சிட்டு கொச்சிட்டு வந்தா நம்ம யாருக்கிட்டையுமே இருக்க முடியாது. அப்படி வரும்போது விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம தவிர்க்க முடியாத விஷயங்கள்லாம் வரும்பொழுது அங்க போராட்டம் இல்லாம நம்ம அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சோம்னா அது அப்படியே கடந்து போயிடும், அது அப்படியே திங்க் ஆயிடும் ஒரு ஸ்டேஜ்ல. ஓகே. தேங்க்யூ.